போதைப் பொருட்கள் தொடர்பான விவாதங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. காரணம் மோடி வந்து பேசினது. மோடி என்ன பேசினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பாருங்க. ஆப் ஜானதே ஹே கி தமிழ்நாடு மே சத்தா ரூட் பார்ட்டி கே சவரக்ஷன் மே ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் கே கிரோ பண்ணப் ரஹே அதாவது தமிழ்நாட்டில் அரசோட துணையோட போதைப் பொருட்கள் இங்க விற்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைக்கிறார். சரி, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கான போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் இருக்கு, இந்திய அளவில் போதைப் பொருட்களோட பயன்பாட்டின் நிலை என்ன, எங்கிருந்தெல்லாம் போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வருது, இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்களில் போதைப் பொருட்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்படுது, அதிகமாக பயன்படுத்தப்படுது, தமிழ்நாட்டோட நிலை என்ன, எதிர்காலம் என்ன அப்படிங்கிற முழுமையான காணொலியாக இந்த காணொலி இருக்க போகுது. இந்தியாவில் என்னென்ன மாதிரியான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கஞ்சா, ஓபியம், செடட்டிவ், இன்ஹேலன்ஸ், கொக்கைன் போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது. இதில் இந்த செடட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. காரணம் அது லீகலாக இங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு மருந்து பொருள், அது மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள், அதை போதைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது டிராஃபிக்கிங் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெத் கிரசன்ட், டெத் ட்ரையாங்கிள் அப்படின்னு இரண்டு பகுதிகளை சொல்கிறாங்க. டெத் கிரசன்ட் அப்படின்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர போதைப் பொருட்கள். இன்னொன்று டெத் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் அப்படிங்கிற இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர போதைப் பொருட்கள். இந்த டெத் கிரசன்ட்லேருந்து, அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியாவோட எல்லைப் பகுதிகள், அதாவது ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், சண்டிகர் போன்ற அந்த மாநிலங்களின் எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ்லேருந்து மணிப்பூர், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி துறைமுகம் வழியாகவும், கொச்சி துறைமுகம் வழியாகவும், மும்பை, கோவா போன்ற துறைமுகங்கள் வழியாகவும் இந்த போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுது. இதில் கொக்கைன் மட்டும் தென் அமெரிக்க நாடான பிரேசிலிருந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வர்றதுக்கான வழி ஆப்பிரிக்கா வழியாகவும், அபுதாபி வழியாகவும் இந்தியாவுக்குள்ளே வருது. சரி, ஒவ்வொரு போதைப் பொருளாக அதோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதன் பயன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சாட் வழியாக பார்க்கலாம். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் ஏறக்குறைய 2.8% பேர் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. அதில் 5% பேர் ஆண்கள், 0.6% பேர் பெண்கள். 10 முதல் 17 வயது உடைய குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருளோட அளவு 0.9%. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 0.9% குழந்தைகள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. இந்த கஞ்சா பரவல் மாநில வாரியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை அடிப்படையில் மிக அதிக அளவிலான பர்சன்டேஜ், ஏறக்குறைய 7.3% மக்கள் சிக்கிம் மாநிலத்தில் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. முதல் 3 இடங்களில் சிக்கிம், நாகாலாந்து, ஒடிசா அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்தந்த மாநில மக்கள் தொகையில் பர்சன்டேஜ் அளவில் பார்க்கும்போது முதல் 3 இடங்களில் சிக்கிம், நாகாலாந்து, ஒடிசா ஆகிய 3 மாநிலங்கள் இருக்குது. மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசமும் மிகப்பெரிய பரப்பளவு, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். அதில் 3.2% மக்கள் கஞ்சா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். இந்த அளவுக்கு பெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தில் கஞ்சா பயன்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த சாட் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இதுல தமிழ்நாட்டோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 0.1%. இந்த கஞ்சா பயன்படுத்துனதுனால உடல்நலம் பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா, இந்த top 10 states இந்த சார்ட்டில் பாருங்கள். இதில் ஏறக்குறைய உத்தரப்பிரதேசத்தில் 28 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்தினதுனால பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை 28 லட்சம் பேர். இது 2018 எடுக்கப்பட்ட டேட்டா. அடுத்து பஞ்சாபில் 5,70,000 பேர், ஒடிசாவில் 4,90,000 பேர், மகாராஷ்டிராவில் 4,60,000 பேர். இந்த பட்டியலில் தமிழ்நாடு 33வது இடத்துல இருக்குது. அடுத்தது ஓபியாட்ஸ் வகை போதைப் பொருட்கள், ஹெராயின், அபின் போன்ற போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட மக்கள் தொகையில் 2.1% பேர் இந்த ஓபியாடு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏறக்குறைய 4% பேர் ஆண்கள், 0.2% பேர் பெண்கள், 1.8% பேர் சிறுவர்கள், அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள். இந்த ஓபியாடு வகை போதைப் பொருட்களில் பயன்பாட்டு அளவில் மக்கள் தொகையின்
பர்சன்டேஜ் அளவில் பார்த்தோம்னா ஹரியானா, பஞ்சாப், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகிய இந்த பகுதிகள், இந்த மாநிலங்கள் அதிக அளவில் அதிக பர்சன்டேஜில் மக்கள் இந்த ஓபியம் வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இதுவே ஓபியம் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா மாநில அளவில் டாப் 10 ஸ்டேட்ஸ் இதுதான். அதில் முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், ஏறக்குறைய 1,70,000 பேர் இந்த ஓபியம் போதைப் பொருளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இரண்டாவது இடத்துல பஞ்சாப், மூன்றாவது இடத்துல ஹரியானா, நான்காவது இடத்துல மகாராஷ்டிரா, ஐந்தாவது இடத்துல மத்திய பிரதேஷ். இந்த சார்ட் அப்படியே பாருங்க, இதுதான் டாப் 10 ஸ்டேட்ஸ். இதுல தமிழ்நாடு 35வது இடத்துல இருக்கு. அடுத்தது செடடிவ்ஸ். செடடிவ்ஸ்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து பொருட்கள், அந்த மருந்து பொருட்களை போதைப் பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இந்தியாவில் இருக்கு. மாநில அளவில் அதோட பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த சார்ட்ல பார்க்கலாம். இந்த சார்ட்ல பாருங்க, இதுலயும் முதலிடத்துல சிக்கிம் மாநிலம் இருக்கு. சிக்கிம் ஏன் எல்லா இடத்துலயும் முதல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாநிலத்தோட மக்கள் தொகை ரொம்ப குறைவு, அதனால குறைவான எண்ணிக்கையில நபர்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலும் பர்சன்டேஜ் அளவுல பார்க்கும்போது அது முன்னாடி வந்து நிக்குது. ஒட்டுமொத்த எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா இதுலயும் உத்தரப்பிரதேசம் ஏறக்குறைய 3.5 லட்சம் பேர் இந்த செடடிவ் வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி பாதிப்புக்குள்ளா இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எதிர்நோக்கி இருக்காங்க. இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா, மூன்றாவது இடத்துல பஞ்சாப், நான்காவது இடத்துல ஆந்திர பிரதேஷ், ஐந்தாவது இடத்துல குஜராத் இருக்கு. இந்த பட்டியலையும் தமிழ்நாட்டோட ரேங்கிங் பார்த்தோம்னா 33வது இடத்துல இருக்கு. மொத்த மாநிலங்களோட எண்ணிக்கை 36. அடுத்த வகையான போதைப் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஹெலன்ஸ், அதாவது புகை வழியாக, புகைத்தல் வழியாகவோ அல்லது நுகர்தல் வழியாகவோ போதையை ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வர்றது இன்ஹெலன்ஸ்னு சொல்றாங்க. இதுல இந்தியாவோட மக்கள் தொகையில 0.7% இந்த இன்ஹெலன்ஸை பயன்படுத்துறாங்க. அதுல 1.34% ஆண்கள். மற்ற போதைப் பொருட்களை விட இந்த இன்ஹெலன்ஸ் வகையான போதைப் பொருட்களை சிறுவர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள் ஏறக்குறைய 1.17% பேர் இந்த இன்ஹெலன்ஸ் வகையான போதைப் பொருட்களை இந்தியாவில் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஹெலன்ஸ் வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏறக்குறைய 94,000 பேர் இந்த இன்ஹெலன்ஸ் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது இடத்துல மத்திய பிரதேசம், மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா, நான்காவது டெல்லி, ஐந்தாவது ஹரியானா. இந்த பட்டியலையும் தமிழ்நாடு 28வது இடத்துல இருக்கு. இதை தவிர கொகைன், ஆம்பெட்டமைன், ஹெலோசினோஜன்ஸ் போன்ற போதைப் பொருட்களும் இந்தியாவில் பயன்படுத்தப்படுது. அதோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கு. அடுத்தது இன்ஜெக்ஷன் வழியாக இந்த போதைப் பொருட்களை தங்களது உடலில் செலுத்திக்கிறவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் மாநில வாரியான டேட்டாவை வச்சு பார்க்கலாம். இதுதான் இன்ஜெக்ஷன் வழியாக போதைப் பொருட்களை உடம்புல செலுத்திக்கிறவங்களோட எண்ணிக்கை, மாநில அடிப்படையிலான எண்ணிக்கை. முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், ஏறக்குறைய 1 லட்சம் பேர் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துறாங்க. இரண்டாவது இடத்துல பஞ்சாப் இருக்கு, 88,000 பேர் பயன்படுத்துறாங்க. மூன்றாவது இடத்துல டெல்லி இருக்கு, அதுல 86,000 பேர் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க. அடுத்தடுத்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹரியானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இருக்கு. இந்த பட்டியலையும் தமிழ்நாடு டாப் 30ல இல்ல. டிராபிக்கிங் ரூட்ஸ் பத்தி பார்த்தோம். நம்ம வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு வகையான போதைப் பொருளும் இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல இருந்து பிற மாநிலங்களுக்கு பரவுது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த மேப் பாருங்க, இது ஓபியம், ஓபியமோட டிராபிக்கிங் ரூட்ஸ். ஓபியம் நமக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக, மியான்மரிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ள வருது, நேபாளில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ள வருது, ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் இதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ராஜஸ்தானிலிருந்து பிற மாநிலங்களுக்கு அதிக அளவிலான ஓபியம் போகுது. இரண்டாவது இடத்துல மத்திய பிரதேசம், மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கு இந்த ஓபியம் போதைப் பொருள் கடத்தப்படுது. இது ஹெராயினோட டிராபிக்கிங் ரூட்ஸ். இதுல பாருங்க, மிகப்பெரிய சர்க்கிள், 2 சர்க்கிள் இருக்கு. 1 ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல அதிக அளவிலான டிராபிக்கிங் இருக்கு ஹெராயினை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மத்திய பிரதேசத்துல அதிக அளவிலான டிராபிக்கிங் இருக்கு. இதை தவிர கடல் வழியாக கேரளாக்குள்ளேயும் தமிழகத்துக்குள்ளேயும் இந்த ஹெராயின் வருவதற்கான குறியீடுகள் அதுல இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள்னா அது கஞ்சாதான். இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள் எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, நேபாளில் இருக்குது, நேபாளிலேருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக பிற மாநிலங்களுக்கு பரவுது. வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து போன்ற மாநிலங்களிலிருந்து இந்தியாவுக்குள்ளே பரவுது. ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த பகுதிகளிலிருந்துலாம் கஞ்சா பிற மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த மேப் பாருங்கள், இது ஹசீஸ். ஹசீஸ்னா அதுவும் ஒரு வகையான கஞ்சா பொருள் தான். இது ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், நேபாள் போன்ற பகுதிகளிலிருந்து இந்தியாவோட பிற பகுதிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது கோவாலிருந்தும் அதிகமாக சப்ளை ஆகுது. இந்த போதைப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டும்தான் சப்ளை ஆகுதா அப்படின்னா இல்லை, இங்கேயும் தயாரிக்கப்படுது. இந்த மேப்பை பாருங்கள், இதில் பாப்பி அப்படிங்கிற அந்த செடி எந்தெந்த மாநிலங்கள்லாம் வளர்க்கப்படுது, பாப்பி அப்படிங்கிற அந்த செடியிலிருந்து தான் ஓபியம் அப்படிங்கிற அந்த போதைப் பொருள்
தயாரிக்கப்படுது. இந்த மேப் பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தராஞ்சல், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர் ஆகிய இந்த மாநிலங்களில் இந்த பாப்பி கல்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அடுத்து கஞ்சா செடிகள் அதிகமாக விளைவிக்கப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தராஞ்சல், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கஞ்சா செடி அதிகமாக விளைவிக்கப்படுது. அங்கிருந்து பிற மாநிலங்களுக்கு கஞ்சா கடத்தப்படுது. இதுவரை நாம் பார்த்த தகவல்கள் நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது திரு அமித்ஷா அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையோடு சேர்ந்து எடுத்த சர்வே, அதோட ரிப்போர்ட். இந்த இரண்டு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த முழு காணொலியும் பதிவு செய்யப்பட்டுச்சு. அவர்கள் கொடுத்த தகவல்கள் தான் இந்த தகவலே உங்களுக்கு உண்மையை விளக்கியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தமிழ்நாடு அரசு துணையோட போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிக அளவில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இருக்கு. யோகி ஆதித்யநாத் அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, பிஜேபியோட ஆட்சி. மோடி அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் தான் போட்டி போடுறாரு. கூடுதல் பொறுப்பு மோடிக்கும் யோகிக்கும் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. எண்ணிக்கை அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்ல போதைப் பொருட்களை ஒழித்துட்டு பிற மாநிலங்களுக்கும் அட்வைஸ் செய்யலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.